மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஃபாதர். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்க. மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் பேராசிரியர் ஞா ஜோசப் பன்னீர்செல்வம் அவர்கள். எழுத்தாளர் அவர்கள் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் வசித்து வருகிறார்கள். 37 ஆண்டுகள் நாகமலையில் இருக்கிற வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறவர். எழுத்தாளர் அவர்கள் சிறந்த இலக்கியவாதி. இவரை பற்றி கருமாத்தூர் கிறிஸ்தில்லாதிபர் தன்னுடைய வாழ்த்துறையில் சொல்லுகிற பொழுது, முனைவர் ஞா ஜோசப் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகவும் திறமையான மொழிபெயர்ப்பாளர், தமிழாக்கம் செய்வதில் தனியாத தாகம் உடையவர். மேலும் தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கும் ஆங்கில மொழியிலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்ப்பு செய்வதில் சிறந்த வல்லுநர். இப்பணியில் ஏறத்தாழ 25 ஆண்டுகள் தன்னை கரைத்துக் கொண்டவர். இதுவரை 7 புத்தகங்களுக்கு மேலாக மொழிபெயர்ப்பு செய்து முத்திரை பதித்திருப்பவர் என்று குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த நேயர்களே, கடந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இந்த வார நிகழ்ச்சி அமைகிறது. எழுத்தாளர் அவர்களே, அத்தியாயம் 7 பக்கம் 69 ஏழ்மை மீது அவர் கொண்டிருந்த அன்பும் அவரது தேவைகளை இறைவன் அற்புதமாக நிறைவேற்றியதும் என்கிற தலைப்பு. பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி சொல்கிற பொழுதே ஏழ்மையோடு அவர் அடையாளப்படுத்துகிறோம். ஏழ்மையினுடைய ஒரு உச்சகட்டமாக அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த ஒரு தலைப்பில் அந்த ஏழ்மை மீது அவர் கொண்டிருந்த பற்று, அதை மிக அருமையாக குணவந்தூர் எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். இந்த ஒரு தலைப்பை நேயர்களுக்கு விளக்குங்களேன். பிரான்சிஸ்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. சரிங்க சார். இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குதோ அதை நான் சொல்லிடுறேன், அதனுடைய இன்டர்பிரேஷன்ஸ். சரிங்க. இப்போ நற்செய்தி ஏழ்மை அப்படின்னா அதுக்குள்ள முழு பொருள் எல்லாமே தெரியாது எனக்கு. இதில் என்ன இருக்குதுன்னா, முதல்ல குணவந்தூர் அண்டர்லைன் பண்ணுறது என்னதுன்னா, பிரான்சிஸ் ஏழ்மையை நேசித்தார். முதல்ல வந்து இந்த பிஷப்கிட்ட போய் தன்னுடைய ஆடையை கலட்டி கொடுக்கும் போதும் ஏழ்மையை மிகவும் நேசித்த பிரான்சிஸ்ங்கிற வேர்டு இருக்குது அங்க. சரிங்க சார். ரெண்டாவது, அவர் வந்து ஒரு திருப்பலியில் வந்து ஒரு வாசகம் வாசிக்கிறத கேட்பாரு. இந்த திருத்தூதர்கள் வந்து பணப்பையை கொண்டு போக வேண்டாம், அதை கொண்டு போக, மிதியடி வேண்டாம், ரெண்டு ஆடை வேண்டாம், கைத்தடி வேண்டாம், வெள்ளி வேண்டாம், அது சொல்லும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். என்ன சொல்லுவார்னா, இதைத்தான் அனைத்துக்கும் மேலாக நான் நேசிக்கிறேன், என் முழு இதயமும் இதற்காகத்தான் இயங்குகிறதுன்றாரு. இது வந்து 22 பக்கத்தில் வர்றது, துவக்கத்திலேருந்தே சொல்லிக்கிட்டே வர்றாரு. இந்த சாப்டருடைய துவக்கத்தில் வந்து முழுமையான ஏழ்மை மீது பிரான்சிஸுக்கு இருந்த அன்பால் அப்படிங்கிறதோட துவக்கிறாரு. அதாவது இயற்கையாகவே அவருக்கு ஏழ்மை மீது ஒரு அன்பு இருந்தது, பற்று இருந்தது. ஏழ்மை தான் இயேசுவோடைய நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த தோழியை பற்றி இப்ப யாருமே கவலைப்படுறது இல்லை, டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தன்னுடைய நிரந்தர மனவாட்டியாக ஏழ்மையை ஏற்றுக்கிட்டாரு. அனைத்தையும் இழந்தார், சொத்து எல்லாத்தையும் விட்டாரு, பெற்றோர்களையும் விட்டாரு. ஒரே அங்கி யூஸ் பண்ணாரு, ஒரே கச்சையை யூஸ் பண்ணாரு, இறந்து சாப்பிட்டாரு, கடவுளுடைய பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு. அப்போ துறவிகள் வந்து இதை சரியா கடைபிடிக்காமல் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். இதுக்காகத்தான் ரொம்ப அவர் வருத்தப்பட்டார். ஏன்னா கிறிஸ்துவுக்கு நம்மை மிகவும் நெருக்கமாக்குகிறது இதுதான் அப்படின்னு அவருடைய எண்ணம். ஏழ்மையே மீட்புக்கு இட்டு செல்லும் பாதை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. நற்செய்தியில் நாம் படிக்கக்கூடிய புதையலே அதுதான். இந்த புதையலை அடையிறதுக்கு எல்லாவற்றையும் விட்டு விட வேணும். படிப்பு, கல்வி, செல்வம், ஞானம் எல்லாத்தையுமே நம்ம விட்டு விடணும்.
அவங்களோட சபையில் உள்ள துறவிகள் வந்து சின்ன வீடுகளில் தான் தங்க சொல்லி சொன்னார். அவங்க தன்னுடைய வீடுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது இடிச்சு போட்டுவார். அந்த மாதிரி எனக்கு எனது அப்படின்னு இருக்காது, போ ஏதாவது ஒன்று ஒன்றும் இருக்கக்கூடாது, நான் ஏழை எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. தூய்மையான துறவரத்தின் தொடக்கமும் இதுவே அப்படிங்கிறாரு. சரிங்க சார். இது ஒரு சில நிகழ்வுகள் வந்து இதை வலியுறுத்தி சொல்ற மாதிரி இருக்குது. இப்போ போர்ச்சியங்குலாவில் வந்து போர்ச்சியங்குலாங்கிறது அவருடைய இருந்த இடம், அதில் வந்து வறுமை தலைவிரிச்சு ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்தாங்கன்னா, ஒரு கூட ஒரு துறவி என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க கூட கஷ்டப்படுறோம், புதுசாக சேர்றவங்க அவங்க சொத்தில் ஒரு பகுதியை வச்சுக்கிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னாரு. தேவைப்படும்போது பயன்படுத்திக்கலாம். அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது அவரும் இன்னொரு துறவியும் சேர்ந்து போகும்போது கீழே ஒரு பர்ஸ் கிடக்குது, பணப்பை கிடக்குது, அதை வந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்லுவார். இவர் மாட்டேன்னு இருந்தாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து அடுத்தவருடைய பணத்தை நம்ம கொடுக்க முடியாது, ரெண்டாவது இது பேயோடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த துறவி இல்லைன்னு அவர் மறுத்துக்கிட்டே வந்ததால் திருப்பி வந்து, சரி இந்த பர்ஸை எடுன்னு சொல்கிறாரு. உள்ளேருந்து ஒரு பாம்பு வெளியே ஓடி போகும். பணமே வந்து ஒரு விஷப்பாம்பு தான், பணம் என்பது ஒரு பேய், ஒரு விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லுவார். அவருடைய ஏழ்மைக்கு முத்தாய்ப்பாக அமையிறது என்னதுன்னா, இவர் சியனா நகர பக்கத்தில் வந்து போயிட்டுருக்கும்போது மூன்று பெண்கள் தோன்றுவாங்க, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள். அதை இவரை பார்த்த உடனே மூணு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழ்மை சீமாட்டியே வருகம்பாங்க. இவரை வந்து ஏழ்மை சீமாட்டின்னு கூப்பிட்டு வருகன்னு சொல்லுவாங்க. இவருக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாயிடும். தன்னை வந்து ஏழ்மையோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இவருக்கு ஒரு முழுமை அடைந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து கிடைச்சிது. இறைவன் அவரது தேவையை பூர்த்தி பண்ணுறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதும், ரெண்டு மூணு இது இருக்குது. அதில் வந்து ஒரு ஏழையோட சேர்ந்து கழுதையில் பயணம் பண்ணுறாரு, ஏழையோட கழுதையில். இதற்கு முன்னால் அந்த அந்த மூன்று பெண்களை வந்து அந்த மூன்று வார்த்தை பாட்டுக்கு ஒரு ஒப்பிட்டு, ஆமாம், கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் மூணுக்கும் இது பண்ணுறாங்க. சரி, அதில் வந்து அவருக்கு வந்து ஏழ்மை தான், அதில் மூணுலேயுமே பிடிச்சது ஏழ்மை தான் அவருக்கு. இறைவன் அவரது தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுறாருங்கிறது ஏன் பேசப்படுதுன்னா, சரிங்க, இவர் ஏழை, இவரால் தனக்கு வேண்டியதை எப்படி பூர்த்தி பண்ண முடியும்? அதை வந்து ஒரு ஏழையோட சேர்ந்து கழுதையில் போயிட்டுருக்காரு, ஏழை வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறார். வரும்போது தண்ணி தாகம் பயங்கரமாக இருக்குது, சம்மர் சீசன், நடந்து வரவனால தாங்க முடியல. உடனே வந்து எனக்கு தண்ணி வேணும்னு கத்துறாரு. உடனே என்ன செய்கிறாருன்னா, முழங்காலேருந்து ஜெபம் பண்ணுறாரு. பண்ணிட்டு ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் போய் நீ தண்ணியை குடி அப்படின்றாரு. அந்த பாறையிலேருந்து தண்ணி வெளியே வந்துச்சுது. அப்போ கடவுள் வந்து இவருடைய மன்றாட்டை கேட்டு இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாட்டாலுமே அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவர் கொடுத்தாருங்கிறத வந்து அந்த இதில் வந்து நிரூபிக்கிறாங்க. சரிங்க சார். இவர் ஒரு சில விவிலிய மேற்கோள்களையும் ரொம்ப அதை பிடித்துக் கொள்கிறார். அதாவது மத்திய உணர்ச்சி 25வது அதிகாரத்தில் இருக்கிற, சின்ன சிறிய சகோதர சகோதரிகள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், அதனால தான் அவருடைய சபை கூட சிறிய சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்ததாக, நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகள் கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கு தலைசாய்க்கு இடமில்லை. இந்த ஒரு வார்த்தையும் அடிக்கடி தன்னுடைய சக துறவிகளுக்கு சொல்லி, இத்தகைய ஏழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்வதை பார்க்கிறோம். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. இது போன்ற வார்த்தைகள் இவர் நமக்கே சொல்லப்பட்டதாக, இவருடைய துறவிகளுக்கு சொல்லப்பட்டதாக இவர் உணர்ந்து கொள்கிறார். ஏற்கனவே நம்ம நீங்கள் சொன்னது போல இவருடைய அந்த ஏழ்மை பற்றி நான் பேசுகிற பொழுது, ஏழ்மையே இறைமைந்த நாம் இயேசுவின் நெருங்கிய தோழி என புனித மனிதராம் பிரான்சிஸ் கருதினார், தனது நிரந்தர மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டார். இது போன்ற வார்த்தைகளெல்லாம் ஏழ்மை மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற பேராவல் தங்கத்தின் மீது எந்த ஒரு மனிதனும் கொண்டிருக்கும் அதீத ஆசையை விடவும் மிகுதியானது. இது ஒரு முக்கியமாக அப்படியே ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. இன்றைக்கு வந்து பொதுவாக நீங்கள் மனிதர்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும், சேமிக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இது வந்து ஒரு இயல்பான ஒரு ஒரு நியதியாக இருக்கிற பொழுது, பிரான்சிஸ் அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார். அதுவல்ல வாழ்க்கை, ஏழ்மை தான் வாழ்க்கை. அந்த ஏழ்மையின் கூட அதனுடைய அந்த உச்சகட்டத்துக்கு போகிறார். அவர் வருடம் வாழ்நாள் முழுவதுமே ஒரு உடை தான் அணிந்திருந்தார் என்றால் அதெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த ஏழ்மை ஒன்று தான் இறைவனோடு நம்மை ஒன்றிணைக்கும் என்கிற ஒரு செய்தி. இன்னொன்று, ஒரு இவரை விட ஏழ்மையாக ஒருத்தரை பார்த்தார்னா இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அப்போ அவரை போல நம்ம மாறணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுவெல்லாம் நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுவதாக இருக்கிறது.
தொடர்ந்து நம்ம பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவரை சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவரை இயற்கைக்கு ஒப்பிட்டு நாம் பேசுவது உண்டு. அவர் இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். சந்திரன் சூரியனை எல்லாம் சகோதரர்களை சகோதரிகளை என்றெல்லாம் அழைத்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அவரோடு காட்டு விலங்குகள் கூட இயல்பாக பழகியதாகலாம் பார்க்கிறோம். அந்த ஒரு நிகழ்வுகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். இயற்கை அப்படிங்கிற சொல்ல வந்து அவர் யூஸ் பண்ணவே இல்லை. கிரீச்சர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றாரு. படைப்புகள், உயிர்கள். ஓகே சார். இயற்கைங்கிறது, அதாவது இயற்கை அப்படின்னாலே மனிதனும் இயற்கையும் ரெண்டு வித்தியாசம் ஆயிடுது. ஓகே. கடவுள், படைப்புகள், உயிர்கள், இவ்வளவுதான் அவர் சொல்றது. அவருடைய நம்பிக்கை என்னதுன்னா, அனைத்து உயிர்களுக்கும் மூல முதல் ஒன்றே, ஆகவே அவற்றை நேசித்தார். எல்லாத்தையும் சகோதரர் சகோதரி அப்படின்னு சொன்னார். சூரியனை சகோதரன்னாரு, சந்திரனை சகோதரினாரு, தண்ணீரை சகோதரினாரு, நெருப்பு சகோதரன் அப்படிம்பாரு, மிருகங்கள் எல்லாத்தையுமே, பறவைகள் எல்லாத்தையுமே சகோதரன் சகோதரின் தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ காரணம் என்னன்னா, ஆரிஜின் ஒன்று, தொடக்கம் ஒன்று, கடவுள்கிட்டேருந்து எல்லாரும் வர்றது. சரிங்க சார். அனைத்து படைப்புகளிலும் பெருமகிழ்ச்சி கண்டார்னு சொல்றாங்க. அவர் பார்த்தவொடனே சந்தோஷம் வந்துருன்றாரு. படைப்புகளின் அழகில் இறைவனை கண்டார். அவற்றின் மேன்மை அவரை இறைவனிடம் இட்டு சென்றன. அனைத்து படைப்புகளையும் ஓர் ஏணியாக்கி அதில் ஏறி இறைவனை அடைந்தார். அனைத்து உயிர்கள் என்னும் ஓடையில் வழிந்து செல்லும் அவைகளின் அவரது நன்மைத்தனத்தை சுவைத்தார். அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த படைப்புகள் இருக்கக்கூடிய அவ்வளவு ஒத்திசைவோட செயல்படுறதுல வந்து இறைவனை கண்டார். இறைவனை புகழும்படி இயற்கையை, அதாவது படைப்புகளை ஊக்குவித்தார். பறவைகளை பார்த்துலாம் அவர் சொல்லுவார், இறைவனை பாடி நீங்க புகழ்ந்து பாடுங்கள் மூலம் பாட ஆரம்பிச்சிடும். அது நெருப்பு சகோதரன் அது மாதிரி எல்லாமே சொல்லிட்டு அந்த ஓனாய் சகோதரன் ஒரு இது ஒரு எபிசோடு. அது இதுல இல்லை, அது ஆக்சுவலா ஓனாய் சகோதரன் சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லா உயிர்களையும், உயிரற்ற பொருட்களையுமே சகோதரன் சகோதரின்னு தான் சொல்றாரு. ஆனா இவையெல்லாம் ஏன் அவருக்கு பணிந்தன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது. அதுக்கு வந்து பேஜ் 52 ஒரு பதில் இருக்குது. சரிங்க சார். அவரது உடல் அவரது ஆவியுடனும், அவரது ஆவி இறைவனின் ஆவியுடனும் முற்றிலுமாக ஒத்திசைவுடன் இணைந்திருந்தன. எனவே படைத்தவருக்கு சேவை செய்யும் அனைத்து படைப்புகளும் பிரான்சிஸின் விருப்பத்திற்கும் கட்டளைக்கும் பணிந்து நடக்க வேண்டும் என்று இறைவன் ஆணையிட்டார். அவரது உடல் அவரது ஆவியுடனும், அவரது ஆவி இறைவனின் ஆவியுடனும் முற்றிலுமாக ஒத்திசைவுடன் இணைந்திருந்தன. அதனால கடவுளே வந்து நீ ஒபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்தாருன்னு சொல்லி போட்டுக்குது. சரி, பகவந்தருடையது. அதை வச்சு பார்த்தா இவரை வந்து, இவரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக சூடிடும் போது நெருப்பு சகோதரனே உன் சூட்டை கொஞ்சம் குறைச்சிக்க பாரு, அது பணியுது. அது மாதிரி தண்ணீரை ஆசீர்வதிச்சு அதை ரசமாக்கி அதை குடிப்பாரு, அது சுவையை மாத்திக்கிடுது. பாத தெரியாம ஒரு இடத்துல நிற்கும் போது வானத்துல இருந்து ஒளி தெரியுது, ஒளி வந்து அவருக்கு கீழ்ப்படியுது. பறவைகள் இவருடைய போதனையை கேட்கின்றன. ஒரு சில் வண்டு வந்து ஒரு 8 அவர்கிட்ட வந்து பாடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. மீன்கள், வண்ணக்கோழிகள், வல்லூர் முயல், குறுமுயல் எல்லாமே அவற்றை நேசிக்கின்றன. படகுகளும் தானாகவே நகழுது. இப்போ இந்த இறைவன், மனிதன், படைப்புகள், இந்த உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு சொல்லும்போது, அந்த படைப்புகள் ஒன்னே ஒன்று சார்ந்திருக்குல்ல, அடிச்சுக்கிட்டா என்ன செய்யறது? இப்போ ஒரு ஆட்டு, ஆடு வந்து குட்டி போடுது. இவருக்கு ஆடு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா மாசற்ற செம்மறியின் சாயல்ல இருக்குதுன்னு சொல்லி. இப்போ அந்த குட்டி இடும்போது ஒரு பெண் பன்றி வந்து அந்த குட்டியை கொன்றும், உடனே சபிக்கிறாரு. நீ உன்னைய உன்னுடைய சதையை யாரும் சாப்பிடாம போட்டும் அப்படின்னு சொல்லி உடனே நோயாய் போட்டு 3 நாளில் செத்து போகுது. சாக்கடையில் தூக்கி போட்டுறாங்க. அப்போ ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை அழிக்கும்போது அது தண்டனைக்குள்ள ஒரு இதாகிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து கிரேச்சோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஓநாய்கள் வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் கொள்ளுது. மழை, அந்த பனி கட்டி மழை பெய்து எல்லா பயிரும் நாசமாகுது. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அசிசி வந்து, நீ வந்து எல்லாருமே பாவசங்கத்திரம் பண்ணி நல்ல மனம் திரும்பி நீங்கள் கோயிலுக்கு போனால் அது வந்து உங்களுக்கு குணமாகுன்றாரு. இது வந்து பாவம் வந்து, என் பாவம் வந்து
கடவுள் மன்னிச்சதுனால எனக்கு இந்த பாவத்துக்கு தண்டனையா வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க தோணும். ஆனா கடைசியில் ஒரு சென்டென்ஸ் கொடுக்கிறாரு, இரக்கமுள்ள கடவுளின் சட்டங்களுக்கு எதிராக செயல்படுவதை நிறுத்திவிட்ட அந்த மக்களை துன்புறுத்த அவை துணியவில்லை. கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை வந்து இயற்கை துன்புறுத்துதான். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது. இது பின்னால வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல கூட வருது, ஏன்ஷியன் மேரின்னு ஒரு போயத்துல வருது. அந்த இயற்கை சாரி படைப்புகள் ஒன்னே ஒன்று எதிர்த்ததுன்னா, ஒன்றை ஒன்று விரோதிச்சுக்கிடுச்சுன்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்னு அவர் சொல்றாரு. அந்த அவருடைய அந்த பிரான்சிஸ்கின் ஐடியாலஜியில் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியாலஜி இது. கரெக்ட் சார். இவ்வாறாக இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி வந்து படைப்புகளோடு, அவருடைய வார்த்தைகளை படைப்புகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அந்த தொடர்பு இருந்ததுனால அந்த படைப்புகள் இவருடைய சொன்னதுக்கெல்லாம் பணிந்தன என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக அவருடைய அணுகுமுறை பறவைகளோடு பேசுதல், விலங்குகளோடு பேசுதலும் கூட நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அன்பார்ந்த எழுத்தாளர் அவர்களே, இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதி வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியில் 14வது மற்றும் 15வது தலைப்புகள், முதல்ல வந்து அவருடைய இளமை பருவம், அவருடைய அழைத்தல், சபையை தொடங்கியது, சபை சட்டங்களை உருவாக்கியது, அவருடைய பண்புகள், அவருடைய போதனை முறை, அவர் புதுமை செய்தது எல்லாம் நிறையா நம்ம பார்த்தோம். அவர் எந்த அளவுக்கு ஏழ்மையை நேசித்தார், எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார், படைப்புகளோடு இணைந்து வாழ்ந்தார் என்றெல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து அப்படியே போகிற பொழுது அவருடைய அந்த முதுமை, முதுமை என்று சொல்கிற பொழுது அது முதுமை இல்லை, அவருடைய கடைசி காலங்கள், அவர் ஏறக்குறைய 40+ அவர் இறந்துறார், 45 அவர் இறந்துடுறாங்க. அவருடைய அந்த கடைசி காலங்களை பற்றி சொல்லுங்களேன் சார். அவர் அசிசி 44வது வயதில் இறந்து போறாரு. சரிங்க சார். கடைசி காலம் ஒரு ஒரு துக்ககரமா துன்பம் மிகுந்த காலம். ஆனா அந்த சமயத்துல கூட அவர் வந்து பணி செய்யறதை விரும்பினார். தன்னுடைய துறவிகளிடம், நாம் இதுவரை இயேசுவுக்காக எதுவும் செய்யவில்லை, இனிமேலாவது செய்வோம் என்று அடிக்கடி சொல்லுவாரு. சரிங்க சார். ஆனா அவர் அனுபவிச்ச துன்பங்கள் வந்து ரொம்ப துன்பங்கள். அவருடைய காலில் வந்து அந்த காயங்களில் ஆணிகள் இருந்தது, அதனால அவரால் நடக்க முடியாது, அவரை தூக்கிட்டு தான் போனாங்க. பல நோய்களால் பாதிக்கப்பட்டார். உடம்பு வந்து எலும்பும் தோலும் தான் தோலுமா தான் இருந்தார்னு எழுதுறாங்க. ஆண்டுக்கு 200 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார், சாப்பிடவும் மாட்டார், எலும்பும் தோலுமா இருந்தார். ஆனால் அந்த துன்பத்தை அவர் நேசித்தார். சரிங்க. அதுதான் வித்தியாசம், நமக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த துன்பத்தை வந்து அந்த வலிகளை வந்து சகோதரின்னு சொல்றாரு. ஒரு தடவை அவரை படக்கூடிய துன்பத்தை பார்க்கக்கூடிய சக துறவி ஒருத்தர் சொல்லுவாரு, உங்களுடைய துன்பத்தை வந்து கொஞ்சமாவது குறைச்சிக்கிட சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்களான்னு சொல்லி. அவர் கோபப்பட்ட ஒரே இடம் அதுதான், கத்துறாரு, நீ எப்படி சொல்ல போச்சுது, ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கிறாரு, அவருடைய நியாய தீர்ப்பு அது, அதை குறைக்க சொல்லி நீ எப்படி கேட்கலாம், நீ நல்லவனா இருக்க போய் உன்னை இதோட விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் சொல்றது இருக்குது. ஏறக்குறைய இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் தன்னுடைய சாவி அறிவிக்கிற பொழுது ராயப்பர் அதற்கு மறுத்து பேசுவார், அப்பாலே போ சார். அதே மாதிரிதான் அந்த மாதிரி, அதான் இறைவனின் தீர்ப்பு எண்ணில் செயல்படுகிறது, அதை ஏன் நீ தடுக்கிற அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார். திருப்பி கடவுள்கிட்ட வந்து, என்னுடைய துன்பத்தை 100 மடங்கு அதிகரிக்க செய்யுங்கள், எனக்கு அதுதான் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த துன்பத்தை அவருடைய ஆட்டிடியூட் துன்பம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது. சரிங்க சார். அடுத்து அவர் வந்து தன்னுடைய இறப்பை முன்னறிவிக்கிறார், சாக போறதும் போல சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவர் அந்த சமயத்தில் வந்து தன்னை வந்து அந்த போர்சியம் குலாங்கிற இடத்துக்கு கொண்டு போக சொல்கிறாரு. அங்கே போய் அவர் அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட சில இதுகளை சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அவங்கள்ட்ட அறிவுரை சொல்கிறாரு, எல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, தரையில் விழுறாரு, விழுந்து வெறுந்தலையில் தரையில் கிடக்கிறாரு, கிடந்து தன்னுடைய ஆடைகளை ரிமூவ் பண்ணுறாரு. இயேசு சிலுவையில் ஆடையின்றி இருந்தது போல, துன்பத்தையும் ஏழ்மையையும் தாங்கி கொண்டது போல இவரும் தன்னை மாற்றிக்கிட முயன்றார். அதனால் அவர்
பயங்கர துன்பத்தின் மத்தியிலும் உள்ளே படுத்து கிடந்தார். அந்த ஆடையை எதற்காக அவர் கழற்றுறாருனா, உலகத்துக்கும் எனக்கும் இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை, எனக்கென்று ஒன்றுமே இல்லை, முழுமையான ஏழ்மை அந்த ஸ்டேஜுக்கு வர்றாரு. அங்கே இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுக்குறாரு. இன்னொரு துறவி என்ன செய்கிறாருனா, ஒரு அங்கியையும் ஒரு கயிறையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து, புனித கீழ்ப்படுதல் கட்டளையின்படி உங்களுக்கு தருகிறேன், பிச்சையாக ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். பிச்சையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பொருள் இல்லை, நான் பிச்சை எடுத்து கிடைக்கக்கூடியதுதான் சொல்லி அந்த ஆடையை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இறுதி நேரம் வருது. இறுதி நேரம் வரும்போது அவர் பைபிளில் ரெண்டு இதுகளை வாசிக்க சொல்கிறார். ஒன்று ஜானுடைய 13:1 ஆரம்பித்து பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது அப்படிங்கிற பகுதியிலிருந்து வாசிக்க சொல்கிறாரு. சரிங்க. ரெண்டாவது 142 திருப்பாடலில், ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகிறேன் அப்படிங்கிற ஒரு இந்த பாடலை திருப்பி 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 வாசிக்க சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அவர் இறக்குறாரு. அவர் இறந்த உடனே மூன்று நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒன்று, ஒரு துறவி வந்து இவருடைய ஆன்மா ஒரு விண்மீன் போல வெள்ளை மேகம் ஒன்றில் ஏறி செல்வதை காண்கிறார். இன்னொரு துறவி இன்னொருவர் பேசவே முடியாமல் படுத்து கிடந்தவர், வருஷக்கணக்காக பேச முடியாமல் இருந்த துறவி, அவர் திடீர்னு எந்திரிச்சு தந்தையே நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மற்றவங்க கேட்குறாங்க, யாருகிட்ட பேசுனீங்கன்னு சொல்லி முதல் துறையாக பேசுகிறாரு. இந்த ஃப்ரான்சிஸ் போகிறத பார்க்கலையா அப்படின்னு சொல்லி மறுநிமிஷம் அவர் இறந்து போவார். சரிங்க சார். மூன்றாவது, அந்த அசிஸ்தி நகரத்துடைய ஆயர், அவர் வந்து ஒரு திருப்பயணமாக வேறு இடத்துக்கு போயிருப்பார். இவர் இறந்த உடனே அவருக்கு காட்சியளிக்கிறாரு, நான் விண்ணகத்துக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவார். அவரு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இங்கே திரும்பி வந்து விசாரிக்கும் போது அதே நேரத்தில் தான் தனக்கு வந்து அவர் காட்சியளித்திருக்கிறாரு அப்படிங்கிறது, அவர் விண்ணகம் சென்று விட்டாருங்கிறதுக்கு எவிடன்ஸுங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. இன்னொரு விசித்திரமானது என்னென்னா, பறவைகள் கூட்டமாக வந்து அந்த அவர் இடத்து மேலே உட்காந்து ஆரவாரம் பண்ணிச்சு தான் இறந்த பிறகு. இந்த இறந்த பின்னால் அவர் உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டன. சரிங்க சார். அவர் உடல் வந்து கருத்து போய் இருந்திருக்குது, நோய்வாய்ப்பட்டு அவர் ஏற்கனவே கருப்பான ஆள் போட்டிருக்குது, அவர் கருத்து போய் இருந்திருக்குது, அது வெள்ளை நிறமாக மாறியது. காலில் இருந்த ஆணி வந்து அவருடைய தசையினாலேயே காலில் ஆணிகள், ஒரு கால் கையில் ஆணிகள் உருவாச்சுது. இன்னும் அவருடைய விழாவில் இருக்கக்கூடிய அந்த காயம் வந்து ஒரு ரோஜா பூ மாதிரி அழகாக மாறிச்சுது. அப்போ வந்து அங்கே இவர் இறந்த செய்தி கேட்டோன்னா மக்கள் அங்கே வராங்க, கூட்டம் கூட்டமாக வர்றாங்க, அந்த காயத்தை பார்க்குறாங்க. சில பேர் தொட்டு பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு வந்து ஒரு சந்தேகம், இது உண்மையிலேயே காலில் ஆணி இருக்குதான்னு பார்க்குறது, அதை அமுக்கி பார்க்குறாரு. அந்த பக்கம் போகுது அவருடைய அந்த 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 தசையை அமுக்கி பார்த்தவரைதான் அவருடைய சந்தேகம் கம்ப்ளீட்டாக போயிடுது. அவர் அதை சாட்சியை சொல்கிறாரு. அப்போ மக்கள் அனைவரும் வந்து அவரை வணங்கி அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. போகிற வழியிலெல்லாம் புதுமைகள் நடக்குது, பாட்டு பாடிட்டே போகிறாங்க. அங்கே போய் தமியோன் ஆலயம் பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அங்கே தான் செயின்ட் கிளேர் இருக்கிறாங்க. சரிங்க. அவங்கள்ட்ட நிப்பாட்டி அவங்க அந்த அருட்சகோதரிகள் வழிபடுவதற்காக வணங்குறதுக்காக இது பண்ணிட்டு அதை திருப்பி கொண்டு போய் புனித ஜார்ஜ் ஆலயத்தில் அடக்கம் செய்கிறாங்க. இந்த புதுமைகள் நிறைய நடந்த உடனே திருத்தந்தை இதை பற்றி கேள்விப்படுறாரு. கிரகோரி அப்படிங்கிற திருத்தந்தையை கேள்விப்படுறாரு. அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது ஒரு குழு அமைச்சு, அந்த குழுவில் வந்து இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன கர்தினார்களை மட்டும்தான் வச்சார். ஆனால் அவங்க அதை விசாரிச்சுட்டு கொடுக்கலாங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். அப்போ இவர் 26 இறக்குறாரு. அக்டோபர் 4 26 இறக்குறாரு. 16 ஜூலை 16 1228 அவருக்கு வந்து புனிதருங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. அசிஸ் நகர் புனித பிரான்சிஸ் என்கிற இந்த அருமையான நூலை, புனித பொனவந்தூர் எழுதிய இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். இந்த அசிசி நகர் புனித பிரான்சிஸ் என்கிற இந்த நூல் நான் கடந்த வாரம் சொன்னது போல ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் வாசிக்க வேண்டிய இந்த நூல். இந்த நூல் தேவைப்படுவோர் எழுத்தாளர் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்க வழியாகவோ பெற்றுக்கொள்ளலாம். என்ன நேயர்களே, நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா?
நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.